ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் ஜாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக ஒயிட் கலர் ஜாப் ப்ளூ கலர் ஜாப் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒயிட் கலர் ஜாப் ஒயிட் கலர் ஜாப்னா என்ன அப்படின்னா மந்த்லி சேலரி அதாவது மாத மாதம் இன்கம் வரும் நோ ஃபிசிக்கல் ஒர்க் அதாவது நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம் நோ டைலிங் ஆஃப் சன் அதாவது நீங்கள் வெயிலில் கஷ்டப்பட வேண்டாம் அதான் ஒயிட் கலர் ஜாப்ஸ் ஒயிட் கலர் ஜாப்னா என்ன அப்படின்னா மந்த்லி சேலரி மாதம் மாதம் வருமானம் வரும் ஃபிசிக்கலாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் வெயிலில் அலைஞ்சி கஷ்டப்பட வேண்டாம் அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பிளாக் கலர் ஜாப்ஸ் பிளாக் கலர் ஜாப்ஸ்னால் மோர் லெபாரியஸ் அதாவது லேபர் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும் ஃபிசிக்கல் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது டர்ட்டி சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ் அதாவது இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது நம்ம வந்து ட்ரெஸ் அழுக்காகும் ஸோ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இங்கே வேலை பார்ப்போம் எக்ஸாம்பிள் வந்து மைனிங் ஸ்கேவெஞ்சிங் அதாவது மைனிங்னா சுரங்கம் சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி ஸ்கேவெஞ்சில வேலை பார்க்குறவங்க வந்து எப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வேலை பார்ப்பாங்க ட்ரெஸ் வந்து ஏன்னா ட்ரெஸ் வந்து ரொம்ப அழுக்காயிரும் ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்கும் இது வந்து பிளாக் கலர் ஜாப்ஸ் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ப்ளூ கலர் ஜாப்ஸ் இது அப்படின்னா நோ மந்த்லி சேலரி அதாவது மாதம் மாதம் வருமானம் வராது லோ பெய்டு ஜாப்ஸ் சம்பளம் வந்து கம்மியாக தான் இருக்கும் பெய்டு பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பீசஸ் அதாவது ஒன் ஹவருக்கு இவ்வளோ சம்பளம் அப்படி தான் ஜாப் இருக்கும் பீசஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு நூறு பீஸ் பண்ணிணா இவ்வளோ சம்பளம் இரநூறு பீஸ் பண்ணிணா இப்படி இவ்வளோ சம்பளம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே ப்ளூ கலர் ஜாப்ஸ் ப்ளூ கலர் ஜாப்ஸ் அப்படின்னா லோ பெய்டு ஜாப்ஸ் சம்பளம் கம்மியாக தான் இருக்கும் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா க்ரீன் கலர் ஜாப்ஸ் அதாவது ஒர்க்கிங் ஃபார் நேச்சர் அதாவது நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே க்ரீன் கலர் ஜாப்ஸ் பொல்யூஷன் ஃப்ரீ ஜாப்ஸ் அதெல்லாம் வந்து க்ரீன் காலர் ஜாப்ஸ் அடுத்தது பிங்க் காலர் ஜாப்ஸ் அப்படின்னா ஹை அமௌண்ட் ஆஃப் பேஷன்ஸ் கைண்ட் ஹார்ட்டட் அதாவது இங் இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும் சகிப்பு தன்மை வேணும் கைண்ட் ஹார்ட்டட் ரொம்ப இலகன மனசு வேணும் எக்ஸாம்பிள் வந்து நர்சஸ் கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் அதாவது நர்ஸ் அவங்களாம் வந்து எப்படின்னா பொறுமை அதிகம் ப்ளஸ் கிண்டர்கார்டன் டீச்சர்ஸ் அதாவது ஸ்கூலில் வந்து லோயர் கிளாஸஸ் டீச்சர்ஸ் இருக்காங்களா எல்கேஜி யூகேஜி அவங்களாம் வந்து கிண்டர் டீச்சர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து எப்படின்னா பொறுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே பிங்க் காலர் ஜாப்ஸ் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஆரஞ்சு காலர் ஜாப்ஸ் அதாவது ப்ரெசன்ட் ஜாப்ஸ் ஜெயிலில் வாடனாக ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே ஆரஞ்சு காலர் காலர் ஜாப்ஸ் அடுத்தது எல்லோ காலர் ஜாப்ஸ் அதாவது க்ரியேட்டிவ் ஜாப்ஸ் அதாவது க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஜாப்ஸ் அதெல்லாம் வந்து எல்லோ கலர் ஜாப்ஸ் ரெட் கலர் ஜாப்ஸ் அப்படின்னா கம்யூனிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் ஜாப்ஸ் அதாவது கம்யூனிஸ்டிக் அப்படின்னா ஆல் ஆர் ஈக்குவல் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அந்த மாதிரி பிரின்சிபல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எல்லாமே ரெட் கலர் ஜாப்ஸ் கோல்டன் கலர் ஜாப்ஸ் அப்படின்னா ஹை இன்கம் ஜாப்ஸ் சம்பளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஜாப்ஸில் வேலை பார்க்குறவங்கள வந்து கோல்டன் காலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க நோ காலர் ஜாப்ஸ் அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸ் அதாவது ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து அவங்க இந்த சம்பளம் வாங்க மாட்டாங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே நோ காலர் ஜாப்ஸ் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் காலர் ஜாப்ஸ் அதாவது ஃப்ரீ லான்சிங் ஜாப்ஸ் நோ ஃபிக்ஸட் டைம் அதாவது ஒரு நாளைக்கு போய் வேலை பார்த்துட்டு வருவாங்க அந்த ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் காலர் ஜாப்ஸ் ஸோ இந்த காலர் ஜாப்ஸ் வந்து மொத்தம் பதினொன்று இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் அதிகம் இந்த இப்போது டிஎன்பிஎஸ்சி இந்த கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு அதிகம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ